ஹாய், திஸ் இஸ் சாரதி கிருஷ்ணமூர்த்தி. நான் எங்கிட்ட மோதாதே செல்ஃபி கான்டெஸ்ட்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஸ் டு எங்கிட்ட மோதாதே செல்ஃபி டீம், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து என்னோட லைஃப் டர்ன் பற்றி பேச வச்சதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், எங்கிட்ட மோதாதே மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லோரோட லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க வாழ்க்கையை புரட்டி போடும். அப்படி என்னோடய வாழ்க்கையை புரட்டி போட்ட டேர்னிங் பாயிண்ட்டை பற்றி தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். 8 இயர்ஸ் முன்னாடி நான் 12th முடிக்கிறேன். பெருசாக ஸ்கோர் பண்ணல, அதை பற்றி நான் அப்போ கவலைப்படவும் இல்லை. சில நாட்கள் போனதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட போகிறோம். அன்றைக்கி முக்கியமான மேட்ச், முக்கியமான கேட்சை நான் தான் விடுறேன். அதனால் எங்கள் ஊரில் இருந்த பெரும்புள்ளி ஒருத்தனோட பையனுக்கும் எனக்கும் பெரிய சண்டை வருது. அந்த சண்டையில் எந்த தகுதியுமே இல்லாத, ஒரு கிராஜுவேஷன் கூட இல்லாத நீ எப்படி என்னோடய முன்னாடி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறேன் எல்லோரும் முன்னாடியும். அப்போ தலை குனிஞ்சி வீட்டுக்கு திரும்பி வரேன். அன்றைக்கி ராத்திரி நான் முழுசாக தூங்கவே இல்லை. ஏதோ ஒன்று தூண்டிக்கிட்டே இருந்துச்சு, நீ எப்படியாவது லைஃப்பில் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி. விடிய கால 5 மேஜிக்ஸ் நடந்துச்சு. என்னோடய மாமா பையன் யுவராஜ் செல்லமாக சீசன் கூப்பிடுவோம். ஒரு அப்ளிகேஷன் எடுத்து வந்து என் கையில் நின்றுறான். சேலம் 7 ஆர்ட்ஸ், நான் அப்ளிகேஷன் வாங்க போன மச்சான், உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணுறேன், பை லக் எனக்கு கிடச்சிருச்சு. அந்த வெறியோடு ஓட ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் HR-ஆக இருக்கேன். வெளியூரில் வேலை பார்க்குறேன்னா என்றைக்காவது என் ஊருக்கு திருப்பி போவேன். அப்போது அடிக்கடி அவனை பார்ப்பேன். கைலியோட என்கிட்ட பேசுவான். கண்ணில் கட்டாத கர்வம், நீ சொன்ன வார்த்தை பழிச்சிருச்சுடா, உன்னை விட ஒரு படி மேலே நான் வாழ்க்கையில் நிற்கிறேன். யாரையும் மோட்டிவேட் பண்ணி பழக, டிமோட்டிவேட் பண்ணி பழகாதன்னு என் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு பாய் நண்பன்ட்டு வருவேன். லைஃப்பில் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.